வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டிலோயினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை பழிவாங்கிய ரணில் பகிரங்கப்படுத்திய அனுரகுமார திசா நாயக்க. ஏடிஎம் அட்டையை திருடி பாரிய கொள்ளையில் ஈடுபட்ட பெண். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்கு தாக்கியிருந்த 17 பேர் கைது. இலங்கை ரூபாவிற்கு எதிரான டாலரின் பெறுமதி 1000 ரூபாவை தாண்டும், மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரிக்கை. மக்களின் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சதி திட்டம். இவ்வாறு ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி பதவி என்பது ரணிலுக்கு பரம்பரை பரம்பரையாக உரித்தாட சொத்து என்று அவர் நினைக்கின்றார். அது மக்களின் ஆணையின் ஊடாக கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இல்லை. 1977 2020 வரை மக்கள் அவருக்கு அரசியல் ஆணை வழங்கினர். அதன்பின் மக்கள் அவரை விரட்டினர். அவரை மக்கள் இவ்வாறு விரட்டுவார்கள் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. இதனால் அவருக்கு மக்கள் மீது, குறிப்பாக கொழும்பு மக்கள் மீது கடும் கோபம் உண்டு. அந்த கோபத்தை அவர் பல வழிகளில் தற்போது வெளிக்காட்டி வருகின்றார். சம்பளத்தில் அரைவாசியை அரசு வரி என்ற பெயரில் பறித்துக் கொள்கின்றது. மக்களின் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்பதே ரணிலின் சதி திட்டம். உயர்தர பரீட்சை ஆரம்பமாகும் போதே மின்வெட்டை நிறுத்துமாறும் மக்கள் அரசிடம் கேட்டனர். ஆனால் அரசு மறுத்துவிட்டது. பின்னர் 16 மின் கட்டணத்தை அதிகரித்து மின்வெட்டை மறுநாள் 17 நிறுத்தியது அரசு. இதன் ஊடாகவும் மக்களை ரணில் பழிவாங்கினார். 17 உயர்தர பரீட்சை முடிவடைந்தது. அன்றைய தினம்தான் அரசு மின்வெட்டை நிறுத்தியது. பாடசாலை மாணவர்களை ரணில் எப்படியாவது பழிவாங்கினார் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. உங்களது அம்மாமார் அப்பாமார் என்னை விரட்டினார்கள், நீங்கள் துன்பத்தை அனுபவீங்கள் என்பதுதான் ரணிலின் அந்த செய்தி என தெரிவித்துள்ளார். பட்டுப்புள பிரதேசத்தில் ஏடிஎம் அட்டையை திருடி 660,000 ரூபாயை கொள்ளையடித்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டுப்புள போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். பட்டுப்புள பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று, முறைப்பாடு செய்தவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் எனவும், அவர் தனது தாய்க்கு அனுப்பிய பணத்தை பெற பயன்படுத்திய ஏடிஎம் அட்டையை சந்தேக நபர் திருடியுள்ளதாக மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருடப்பட்ட பணத்தில் எடுக்கப்பட்ட 3 தங்க நகைகள், 1 தங்க வளையல் மற்றும் 35,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் நேற்று பலப்பட்டிய நேதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பட்டப்போல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் கடற்கரையில் இருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக வீடொன்றில் தாக்கியிருந்த முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்களும், 5 பெண்களும், 8 ஆண்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த ஒருவர் உட்பட 17 பேரை நேற்றிரவு போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசியமாக கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கொக்குவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுவிஸ் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றை சம்பவ தினமான நேற்று புதன்கிழமை இரவு 7 மணியளவில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலாக போலீஸ் குழுவினர் சுற்றி வளைத்தனர். இதன்போது சட்டவிரோத ஆழ்கடத்தில் மாபியாவைச் சேர்ந்த ஒருவர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 16 பேரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு மட்டக்களப்பு கடலில் இருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதாக தெரிவித்து அவர்களை அழைத்து வந்து மட்டக்களப்பு சுவிஸ் கிராமத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்று அங்கு கடந்த 1 காலமாக தங்க வைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரூபாவை மிதக்க அனுமதித்தால் இலங்கை ரூபாவுக்கு எதிரான டாலரின் மதிப்பு 1000 ரூபாவை தாண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார்.
நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில், பொருளாதார நடவடிக்கைகளோ அல்லது முடிவுகளோ பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை. இது பல தசாப்தங்களாக நடந்து வரும் விவகாரம். வெளிநாட்டு பரிவர்த்தனையில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணமாகும். இங்கு அடிப்படை தவறு அரசாங்கமோ அமைச்சரவையோ நிதி கொள்கையோ அல்ல என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் நிவாரணம் கேட்கின்றனர். அதனால் தான் நான் கூறுகின்றேன். என்ன கேட்கின்றீர்கள் என்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்பதை அரசாங்கம் கொடுத்தால் அது பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும். பிறகு உங்களுக்கு நல்லது எதுவும் நடக்காது. அத்துடன் நாட்டிற்கு நன்மை எதுவும் நடக்காது என நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் இறக்குமதிக்கு சுமை, நாளுக்கு நாள் அதிகரிப்பு மற்றும் பணத்தை கண்டுபிடிக்க மாற்று வழியின்மை என்பவற்றின் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கி ரூபாவை மிதக்க அதமளித்துள்ளது. இதன்போது டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியை 203 ரூபாவாக குறைக்கும் சந்தர்ப்பம் மத்திய வங்கிக்கு கிடைத்தது. என்றபோதும் கடன் முகாமைத்துவமின்றி ரூபாவை மிதக்க அனுமதித்தால் இலங்கை ரூபாவிற்கு எதிரான டாலரின் மதிப்பு 1000 ரூபாவுக்கு சென்றே நிற்கும். இறுதியில் எடுக்க வேண்டிய முடிவுகளை முதலில் எடுப்பது சரியில்லை. அதன் மூலம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அழிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.